தமிழகத்தில் மழையின் அளவு படிப்படியாக குறையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லாருமே இப்ப வீக்கெண்ட்காக வெயிட்டிங் நல்லாவே தெரியுது. ஏன்னா கிளைமேட் வேற சில்லுன்னு இருக்கு, அப்பப்ப மழை வேற பெய்யுது. இந்த சமயத்துல எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போக விரும்புவாங்க. ஆனா ஒரு சிலரோ வீட்டுல நல்லா தூங்கிட்டு ஈவினிங் ஆனா சூடா பஜ்ஜி போண்டா காஃபி சாப்பிட விரும்புவாங்க. இன்னும் சிலரும் இந்த மழை கிளைமேட்ல அப்படியே மழை சாங்க கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. மழை, மழையில் நனையும் நாயகி பாடாமல் தமிழ் சினிமா இல்லை. மழையில் சிலருக்கு கவிதை வரும், சிலருக்கு காதல் வரும். மழை ஏமாற்றினால் விவசாயிகளுக்கு அது வறட்சி, மழை வெள்ளமாய் கொட்டினால் அது பேரழிவு. ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் இருந்தது, ரொம்ப தண்ணி வந்தது. வந்த பிறகு எல்லாம் சாகுபடி பண்ணிவிட்டோம். ஃபஸ்ட்டு மழையிலே ஓரளவு பாய்ச்சது, அதை போட்டு அடித்து நாங்கள் நிவர்த்தி பண்ணிட்டோம். இப்போ ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 5000 ரூபா நாங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கோம், செலவு பண்ணி தான் நட்டுட்ருக்கோம். இப்போ மீண்டும் இந்தமாரி மழை, இது மீண்டும் நாங்கள் எப்படி இப்போ சாகுபடி பண்ணுறது ஒன்றும் தெரியாமல் இருக்கோம். சூறாவளியும் மழையும் தான் மீனவர்களின் மரணத்துக்கு காரணமா? மரணத்தின் துயரம் குமரி கடற்கரையோரம் ஒலித்த வண்ணம் இருக்கிறது. அரபிக்கடலோரம் இருக்கும் மீனவ கிராமங்களில் அழுகுரல் இன்னும் ஓயவில்லை. ஓக்கி புயலால் கடலுக்கு சென்ற நூற்றுக்கணக்கான மீனவர்கள் இன்னும் கரை திரும்பவில்லை. இன்னைக்கு கடலுக்கு போறவங்க இன்னைக்கு வருவாங்க. இன்னைக்கு நைட்டு 1 மணிக்கு போனா சாயங்காலம் 5 மணிக்கு இங்க வந்து சேருவாங்க. அதனால இன்னைக்கு நைட்டு சொன்னாங்க நாளைக்கு கடலுக்கு போண்டான்னு சொன்ன உடனே இங்க உள்ள யாரும் போகல. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போனவங்க கடலுக்குள்ளே ஆனாங்க. அன்னைக்கு மத்தியானம் போனவங்களும் கடலுக்குள்ளே ஆனாங்க. எங்களுக்கு ஒரு தகவல் இல்லை. அரசாங்கத்துக்கு நேரமே தெரியுமே இது புயல் வரும், என்ன இது வரும் வருமானு தெரியுமா? தெரிஞ்சா மீனவ மக்களுக்கு அறிக்கை கொடுத்தோன்னா அவங்க அதுபடி இருப்பாங்களா? இது ஒரு அறிக்கை இல்லை, தெரியாமல் வந்தது. கடல் உள்ள கடலில் வந்தால் அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. புயல் குறித்து முன்னறிவிப்பு செய்ய வேண்டியது இந்திய வானிலை ஆய்வு மையம். அது தனது கடமையை சரியாக செய்ததா? ஆயிரத்தி 1999 ஒரிசாவை தாக்கிய புயலில்
10,000 மேற்பட்ட மக்கள் இறந்து போயினர். இதன் பிறகு இந்திய வானிலை மையம் விழிப்புணர்வு பெற்று உலக அளவில் புகழ் பெற்று விட்டதாம். இதை அவர்கள் வெளியிட்டிருக்கும் ஆவணப்படத்தில் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். இந்தியாவில் இரண்டு பிரதான சூறாவளி பருவங்கள் உள்ளன. முதலில் வருவது ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரை இருக்கும் பருவமழைக்கு முந்தைய காலம். அடுத்து வருவது அக்டோபர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரை இருக்கும் பருவமழைக்கு பிந்தைய காலம். ஒவ்வொரு 5 சூறாவளிகளிலும் 4 சூறாவளிகள் வங்காள விரிகுடாவிலும் 1 அரபி கடலிலும் உருவாகின்றன. ஒவ்வொரு 5 சூறாவளிகளிலும் 2 அல்லது 3 சூறாவளிகள் கடுமையான சூறாவளியாகவும் 1 அல்லது 2 சூறாவளிகள் மிக கடுமையான சூறாவளியாகவும் உருவெடுக்கின்றன. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1999 அக்டோபர் மாதம் 29 மணிக்கு 260 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் வீசிய சூறாவளி ஒடிசா கடலோரத்தை தாக்கியது. சுமார் 10,000 பேர் கொல்லப்பட்டனர். 14 ஆண்டுகளுக்கு பிறகு 2013 அக்டோபர் மாதம் 12 அதே தீவிரத்துடன் கூடிய ஃபாலின் என்ற சூறாவளி ஒடிசா கடலோர பகுதியை கோபால்பூர் அருகில் தாக்கியது. ஆனால் இம்முறை சூழ்நிலை முற்றிலுமாக மாறியிருந்தது. 5 நாட்களுக்கு முன்னதாகவே அரசு அதிகாரிகளுக்கு மிக துல்லியமான முன்னெச்சரிக்கை கிடைத்துவிட்டது. அவர்களும் தேவையான நடவடிக்கைகளை சரியான நேரத்தில் எடுத்தார்கள். இதனால் இம்முறை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 21 இருந்தது. அதிக அழுத்தம் நிறைந்த சமயத்தில் நம்பிக்கையையும் நிதானத்தையும் அது காட்டியது. ஆனால் மற்ற ஏஜென்சிகள் வேறு கணிப்புகளை காண்பித்தன. அவ்வப்போது IMD வரும் கணிப்புகளையும் அமெரிக்க கடற்படை மூலம் வரும் கணிப்புகளையும் நான் கண்காணித்து கொண்டிருந்தேன். எனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தது. ஏனென்றால் 1999 வந்த மிகப்பெரிய சூறாவளியால் நாங்கள் எப்படி அவதிப்பட்டோம் என்று கலெக்டரான எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அன்று நான் முடிவில் MD கணிப்புகள் மற்றவை விட துல்லியமாக இருந்தன. ஆனால் 2017 ஒக்கி புயல் குறித்து இவர்கள் செய்தது என்ன? அவர்கள் மதிப்பீட்டின்படியே ஒக்கி புயல் மிதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் 2 வகை புயல்தான். இந்த புயல் குறித்து இந்திய வானிலை மையம் முன்கூட்டியே எச்சரிக்கை செய்யவில்லை. ஆனால் தமிழ்நாடு வெதர்மேன் என்று அழைக்கப்படும் பிரதீப் ஜான் என்னும் தன்னார்வலர் தன்னுடைய முகநூலில் நவம்பர் 29 காலை 9:12 மணிக்கே தெளிவாக எச்சரிக்கை விடுக்கிறார். அவங்க என்ன மாடல் பார்க்குறாங்களோ அதே தான் நம்மளும் பார்க்குறோம். சில புயல் பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருப்போம், ரொம்ப இன்டென்ஸ் ஆயிடுச்சுன்னா அதை வந்து ஆனுலர் சைக்கிள்னு இது சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப டைட் அதோட க்ளவுடிங் வந்து ரேப் அப் ஆயிருக்கும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மன்னார், கேரளாவின் தென்பகுதி கடற்கரை பகுதிகளில் உங்களுக்கு மீனவர்கள் யாரேனும் பழக்கம் இருந்தால் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரித்து விடுங்கள். குறிப்பாக நாளை முதல் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமேஸ்வரம் போன்ற பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்து மிகப்பெரிய அலைகள் உருவாகும். காற்றின் வேகம் 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நான் கூறியவை அனைத்தும் மிக விரைவாக நடக்கும் என்பதால் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று தெளிவாக எச்சரிக்கிறார். இது நவம்பர் 29 காலை 9:12 மணிக்கு பிரதீப் ஜான் அவர்கள் கொடுக்கின்ற முன்னெச்சரிக்கை. நவம்பர் 30 மதியம் சுமார் 12:45 மணிக்கு குமரி மாவட்டத்தை புயல் புரட்டி போட்டு கொண்டிருக்கும் போது சென்னை வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை கொடுக்கிறது. நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று நவம்பர் 30 அதிகாலை தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இது மேலும் புயலாக வலுவடைந்து இன்று நவம்பர் 30 காலை 8:30 அளவில் குமரிக்கடல் பகுதியில் கன்னியாகுமரியிலிருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. வானிலை ஆய்வு மையத்தின் இந்த தோல்வி குறித்து அதன் டில்லி தலைமையக அதிகாரி மிருத்யுஞ்சய் மகாபாத்திரா விளக்கம் அளிக்கிறார். தொலைதூர கடலில் இந்த புயல் உருவாகியிருந்தால் கணிப்பதற்கு அவகாசம் இருந்திருக்கும். குமரிக்கு அருகில் இது உருப்பெற்ற காரணத்தினால் கணிக்க இயலவில்லை என்று கூறுகிறார் மகாபாத்திரா.
இதையே தான் 10,000 பேர் இறந்த 1999 புயலுக்கும் கூறினார்கள். 2017 ஒக்கி புயலுக்கும் இதையேதான் கூறுகிறார்கள். இது பற்றி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லுகிறார்? அது எங்களுக்கு இன்னும் சமயத்தில் கொடுக்கணும். இன்னும் எவ்வளவு சமயத்தில் கொடுக்கணும்? அவன் சயின்டிஸ்ட் உட்காந்து சேட்டிலைட்லேருந்து வர மேப்பை பார்த்து, ஓ இந்த இடத்துல இப்போ இந்த ஸ்பீடில் இருக்கு, அது சொன்ன பிறகுதான் நாங்கள்லாம் சொல்ல முடியும். இன்னும் சயின்ஸ் முன்னேறி ஒரு மாதம் முன்னாடியே சொல்ல முடியுமா? சொன்னால் நல்லா இருக்கும். ஒரு நாள் முன்னதாக கூட நீங்கள் முன்னெச்சரிக்கை செய்யவில்லையே என்று பாதிக்கப்பட்ட மீனவர்கள் கேட்கிறார்கள். ஒரு மாதம் முன்னால் சொல்லியிருந்தால் கூட நன்றாகத்தான் இருக்கும் என்று ஏளனமாக பதில் சொல்லுகிறார் அமைச்சர். இது அதிகார வர்க்க தடித்தனமா, மக்கள் நலனில் அக்கறையற்ற அலட்சியமா, இல்லை அறிவீனமா? எல்லாமும் தான். ஓக்கி புயல் மோடியின் குஜராத்தை தாக்குமா தாக்காதா என்பதுதான் வானியல் துறையின் ஒரே கவலையாக இருந்தது. இதற்கு அவர்களுடைய அறிக்கைகளே சான்று. Our top focus this morning is Cyclone Ockhi, which is thankfully seeming to have weakened considerably. Well, the IMD issued a statement saying that Cyclone Ockhi is gradually weakening into a depression and may not hit the Gujarat. இந்த அரசியந்திரத்துக்கும் சாதாரண மக்களுக்கும் சாதாரணமான ஒரு தகவல் தொடர்பே இருக்கிற மாதிரி தெரியல. இந்த பேரிடரின் சேதாரங்களையும் உயிர் சேதங்களையும் கணிசமாக குறைச்சிருக்கலாம் அப்படிங்கிறதுல எல்லா வல்லுநர்களுக்கும் அடித்தள மக்களுக்கும் வந்து கருத்து ஒற்றுமை இருக்கு. வானொலி அறிக்கை முன்னையும் போவாங்க, போயிட்டு வாரதுக்கு அங்கே கடலில் கிடக்கும்போது ஏதாவது ஒயர்லெஸ் மெசேஜ் கிடச்சா தான் கரையை வருவாங்க, இல்லாமல் இருந்தால் அவங்க கடலில் கிடப்பாங்க, அது யாருக்கு பொறுப்பும் கிடையாது. இப்படி திடீர்னு ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு முன்னே இவங்க அறிவித்தா இந்த ஜனங்க எத்தனையோ நாட்டுகள், அதாவது 1,000-1,500 நாட்டுகள் வரைக்கும் போய் தொழில் பார்க்காங்க, இவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. குமரி மாவட்டம், நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் முதல் 75 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும், கடல் சீற்றத்துடன் காணப்படும். எனவே மீனவர்கள் குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் கடலுக்குள் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். தாமதமான எச்சரிக்கை. அப்போதும் கூட ஆழ்கடலில் சிக்கியிருக்கும் மீனவர்களை பற்றி இந்த அரசுக்கோ வானியல் துறைக்கோ எள்ளளவும் கவலை இல்லை. நவம்பர் 21 தேதி அன்று தோன்றிய குறைந்த தாழ்வழுத்த நிலை வங்கக்கடலில் வலுவடைந்து நவம்பர் 29-30 தேதிகளில் இலங்கை மற்றும் குமரி அரபிக்கடலில் வீசியது. நூற்றுக்கணக்கான குமரி கேரள மீனவர்கள் இந்த புயல் குறித்த தகவல் இல்லாமல் ஆழ்கடலில் சிக்கிக் கொண்டனர். ஒரு நாளில் சென்று திரும்பும் நாட்டுப்படகுகள், ஒரு சில வாரங்கள் ஆழ்கடலில் மீன்பிடிக்கும் விசைப்படகுகள் போன்றவற்றில் சென்ற மீனவர்கள் கடலில் மரணத்தோடு போராடினார்கள். இதுவரை 100 மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். 100 கரை திரும்பவில்லை. அவர்களில் பலர் இறந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. கரையில் இருக்கும் மீனவ மக்களின் குடும்பத்தினர் கடலில் இருக்கும் மீனவர்களின் நிலை குறித்து தெரியாமல் எப்படியாவது மீண்டு வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அரசின் அலட்சியத்தால் ஓக்கி புயலில் பலியிடப்பட்ட மீனவ மக்களின் கதறல் இன்னும் நெடுங்காலம் கேட்டுக்கொண்டே இருக்கும். காலையில் 5 மணிக்கு தொழிலுக்கு போனாங்க, போய் ஒரு 8 இருக்கும் அந்த நேரத்தில்
சின்னதாக ஒரு மழை மழை வந்ததுக்கப்புறம் பயங்கர புயல் புயல் ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த நினை வாழ்க்கையில் நான் பார்த்தது கிடையாது. இதே மாதிரி புயல் நைட்டாயும் கரைக்கு வர காணல, பகலாச்சு பகலாயும் வருவார் வருவார் கப்பலில் வந்துட்டு இருக்காங்க. வரக்கூடியவங்க என்னை பார்க்க வரக்கூடியவங்க இன்னும் வராங்க, அடுத்த கப்பலில் கொண்டு வராங்க, அடுத்த கப்பலில் கொண்டு வராங்க. ஒரு கப்பல்லையுமே காரணம் இல்லை, கப்பல் வரும் கப்பல் வருமானு காத்திருந்து இது வரைக்கும் கப்பல் எங்கண்டில்ல எனக்கு கணவன் எங்கண்டில்ல எங்களை அன்பாட்டை ஆதரிச்சு அவங்க அரவணைப்பில் எங்களை அஞ்சு ஆறு அஞ்சு பேர் வச்சுருந்தது என்னையே எனக்கு அஞ்சு குழந்தைகளை வச்சுருந்தது அந்த மறக்க எனக்கு முடியல. எங்களுக்கு மறக்கையும் முடியாத ஐயா, ஐயா மறக்க முடியாத ஐயா. அந்த மூணு மக்களும் இப்போ போயிருக்காங்க. ஆனால் எங்கே போயிருக்கேன்னு தெரியாது, எந்த திசைக்கு போய் ஏறச்சோ பிடிச்சாங்கன்னு எங்களுக்கே தெரியாது. ஆனால் இப்போ போட்டிலேன்னு வரவங்க எல்லோரும் கண்டிலேன்னு சொல்லுதாங்க. தூத்தூர், சின்னத்துறை, பள்ளவிளை, பூத்துறை, மார்த்தாண்டன்துறை, நீரோடு, புத்தன்துறை, இவையெல்லாம் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு புகழ்பெற்ற கிராமங்கள். இன்று கண்ணீரில் மிதக்கும் கிராமங்கள். இது வள்ளவிளை தேவாலயத்தின் அருகில் போடப்பட்டிருக்கும் பந்தல். கடலுக்கு போன தங்களுடைய சகோதரனை, கணவனை, பிள்ளையை, அப்பாவை எதிர்பார்த்து எட்டு கிராமங்களின் பெண்களும் குழந்தைகளும் இதோ அரபிக்கடலை பார்த்தபடி இருள் சூழும் வரை அமர்ந்து கண்ணீர் விடுகிறார்கள். பிறகு மறுநாள், மீண்டும் மறுநாள். மக்கள் ஒரு சுடு வெள்ளம் குடிச்சாங்க, தெய்வம் பட்டாச்சு பச்சை வெள்ளம் குடிச்சாங்க. கேட்காரு அஷ்டாங்கமே, சுடு வெள்ளம் குடிச்சீங்களான்னு கேட்காரு அஷ்டாங்கமே. இது வள்ளவிளை ததேயுபுரம். ஆழ்கடல் மீன்பிடிப்பில் கைதேர்ந்த தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. இந்த குடும்பத்திலிருந்து மட்டும் கடலுக்கு சென்ற எட்டு பேர் இன்னும் திரும்பவில்லை. உப்பு தண்ணி நான் பெண்ணடியை வளர்த்த வழி
மக்களை கட்டு கொடுக்க வசதி இல்ல, அதை கண்டு அவன் தொழுதுக்கு போவான். பத்தாம் கிளாஸ் வரை படிச்சு முடிச்சவன் மார்க் இருந்துட்டும் தொழுதுக்கு போவான், வேலை எத்தாது மண்ணு தொழுதுக்கு போவான். இதுவரை திரும்பி வரல, மகனை எங்களுக்கு திருப்பி கொடுங்க. சரி, அஞ்சு நாள்லயாவது இந்த தமிழ்நாடு அரசு போய் பார்த்திருந்தாலும் அந்த உடம்பாவது கிடைச்சிருக்குமே சார். அப்படி கூட ஒரு ஆக்ஷன் எடுக்க தரல. கிறிஸ்தினா அம்மா, கணவர் இறந்து விட்டார். ஒரு மகன் மாற்றுத்திறனாளி, இன்னொரு மகன் கடலிலிருந்து திரும்பவில்லை. பாதி வீட்டை கடல் அரித்து விட்டது, மீதி வீட்டில் எதுவும் இல்லை. இதுதான் மீனவ தொழிலாளிகளின் வாழ்க்கை. இ
இந்த முதியவர்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருந்த ஒரே நம்பிக்கை அவர்களுடைய மகன், கணவன், சகோதரன், அப்பா. அந்த நம்பிக்கை தகர்ந்து விட்டது. மீட்டுத்தர அரசு இல்லை, ஆறுதல் கூற யாரும் இல்லை. पीएम मोदी इस वक्त गुजरात में सोमनाथ के प्राची में चुनावी रैली को संबोधित कर रहे हैं। आइए सीधे आपको वहीं लिए चलते हैं। पहुंचाड़वानी योजना लाव्या, अमे सागर खेडू योजना लाव्या, अने आजे दरिया कांठाना गामों मा पीवानू शुद्ध पानी पहुंचाड़वा माटेनू। இந்திய வரலாற்றில் முதன்முறையாக சபர்மதி ஆற்றில் கடல் விமானம் இன்று இயக்கப்பட்டிருக்கிறது. முதல் நபராக பிரதமர் நரேந்திர மோடி இந்த கடல் விமானத்தில் பயணம் செய்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பொறுத்து பார்க்கலாம். ஐஎன்எஸ் கப்பல் ஒன்றை தற்போது பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கிறார். இச்சல் ஹரேப்தி ஆந்தி மே मैं दीप नहीं बुझने दूंगा, मैं देश नहीं मिटने दूंगा। सौगंध मुझे इस मिट्टी की, मैं देश नहीं मिटने दूंगा, मैं देश नहीं मिटने दूंगा, मैं देश नहीं झुकने दूंगा। रोम पट्टी एरियम போது நீரோ மன்னன் பிடில் வாசித்தானாம். அது 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய கதை. இதோ இந்தியாவின் நீரோ. पर जाग रहा है देश मेरा, पर जाग रहा है देश मेरा, हर भारतवासी जीतेगा, हर भारतवासी जीतेगा। सौगंध मुझे इस मिट्टी की, मैं देश नहीं मिटने दूंगा, मैं देश नहीं मिटने दूंगा, मैं देश नहीं झुकने दूंगा, मैं देश नहीं झुकने दूंगा। I did it in order to lay at the gates of an unknown world. Us taqat se bologe. The greatest sacrifice a man can put. Pakka bologe. Now I thought. Boliye vande. Doors will open beyond which I shall catch a glimpse of the unknown. Vande. Let it be wonderful. Vande. 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 Or let it be awful. Vande. Vande. Bande. So long as it Bande. Is uncommon. Bande. 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 வந்து கடந்த 6ஆம் தேதி நைட் 8 மணிக்கு வந்து ஒரு அஞ்சு பெரிய போட்டு ஒரு 30 ஆளு நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் அங்கே போய் ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்த்த பிறகு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-11 பிணங்கள் தான் எங்களுக்கு கிடச்சது. வர அதை ஒன்றும் மீட்க முடியலைங்க, உயிரோடு யாரும் இல்லை. அந்த பிணங்களும் அழுகின நிலையில் தான் இருந்தது, அதை எந்த இதுவும் எங்களுக்கு கொண்டு வர முடியாது. அதில் எவிடன்ஸு வந்து ஒரு பேக் கிடச்சிது, அந்த ஒரு பேக்கில் வந்து 8 மொபைலு 2 ஐடி கார்டு இருந்தது. அந்த போட்டில் வந்து அதே அந்த ஐடி கார்டை வச்சு பார்த்தோம்னா அந்த போட்டில் 12 ஆள்கிட்ட போயிருக்காங்க. அந்த ஊர் லைஃப் பாய் வச்சு அந்த 12 ஆளும் எந்த காரணம் கொண்டும் ரச்சப்பட முடியாது. அந்த ஊர் லைஃப் பாயில் கிடந்த ஆள் அந்த எவிடன்ஸை வச்சு தான் அவர் இருந்திருக்காரு. இந்த லைஃப் பாயில் கிடந்த ஆள் கிட்ட எங்கள் கணக்கூடல் படி ஒரு 4 கிட்ட கிடக்க வாய்ப்பு உண்டு. கோஸ்ட் கார்டு ஹெலிகாப்டர் எதுவுமே இவங்க சுற்றளவு அதாவது ஒரு 50 நாட்டிகள் உள்ளாடி தான் பார்த்து சுற்றி வந்திருக்காங்க. நாங்கள் கண்டது வந்து அந்த பாடி கண்டது வந்து கிட்டத்தட்ட 112 நாட்டிகள் இன்னும் கடலில் உயிர் கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாங்கள் எங்கள் காதலை கேட்ட சவுண்டு வந்து 7ஆம் தேதி நைட்டு 11 மணிக்கு கார்கோ ஷிப் எங்களை காப்பாற்று காப்பாற்றுங்க நண்டு
ரொம்ப சத்தமாக இருந்தது. எங்களை சவுண்டுகடை பசியில் மையப்படுத்தி ஒரு 50 கிலோமீட்டர் நாட்டிகள் வந்து 24 மணிக்கூர் வந்து சுற்றி பார்த்துருக்கோம். எங்களுக்கு பிடி கிடைக்கல. ஹெலிகாப்டர் தகவல் கொடுத்தேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அங்கெல்லாம் இருக்கக்கூடாது, நீங்கள் கிளம்பி போங்க, நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னாங்க. குள்ளத்துக்கும் ட்ரோன்றதுக்கு அந்த இடப்பட்ட இடத்துல நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ நாங்கள் இந்த பொசிஷன் சொல்லுவோம், இப்படி ஒரு சவுண்டு கேட்டது இங்கே வாங்கன்னு சொன்னால் அவங்க வரமாட்டேங்க. இவ்வளோ ஹெலிகாப்டர் இன்ஃபார்ம் பண்ணோம், கோஸ்ட் கார்டு இன்ஃபார்ம் பண்ணோம், இன்னும் கடலுக்குள்ளே யாரும் போகல. அது ரொம்ப வேதனையாக இருக்குது எங்களுக்கு. We are the Indian Coast Guard. For when our family of a billion wake up, they feel safe knowing that we are ready. Ready to safeguard their dreams, protect their passion, steadfast and steady. நாங்கள் பட்டணம் ஹார்பரில் இருந்து தொழிலுக்கு போனோம். தொழிலுக்கு போய் தூண்டில் நீட்டுட்டு இருக்கும்போது இந்த புயல் மாற்றங்கள் தெரிந்தது. அப்புறமா எங்களுக்கு இஷ்டப்படாமல் இருந்த ரீதியில் நாங்கள் தூண்டலை கட் பண்ணிவிட்டு கரையை நோக்கி ஓடி வந்தோம். ஓடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணிக்கூர் வரை ஓடி வந்தோம். அந்த 2.5 மணிக்கூர் டைமில் நாங்கள் கரையை வந்து சேர்ந்துருப்போம் நார்மலன்னா. அந்த புயல் அடித்ததுனால எங்களால் வர முடியலை, பகுதி தூரம் தான் வந்து சேர்ந்தோம். அப்புறமா கடல் அலை அதிகமாக இருந்து வள்ளம் அங்கேயே கமிழ்ந்தது. கமிழ்ந்து நாங்கள் 4 பேரும் அந்த வள்ளத்தையே பிடிச்சிட்டு கிடந்தோம். நைட்டு அன்னைக்கு 10:30 வள்ளம் கமிழ்ந்து மறுநாள் அந்த ராத்திரி 2 மணி வரை நாங்கள் 4 பேரும் அந்த வள்ளத்தையே பிடிச்சி நீந்து கொண்டு கிடந்தோம். அவள் 10 மணிக்கு அடித்த கோயிலுக்கு நாங்கள் சும்மா அந்த வெள்ளத்தில் கிடந்த அடி வாங்கி லாஸ்டில் தேரம் வெளுக்க போ 5 மணிக்கு இருக்கும். அண்ணனை உயிர் வந்து போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அம்மா அம்மான்னு ஒழிச்சு கூப்பிட்டாங்க. ஒரு 8 பிராசியம் கூட அம்மா கூப்பிட்ட போகிறப்ப லாஸ்ட்டாக அவர் சத்தம் சவுண்டு நின்னது. சுவாசம் அவருக்கு கடத்த முடியாது, அதில் தாழ்ந்து அப்படியே தாழ்ந்து தான் அமுந்து போகிறோம். ஒரு கையில் தூக்கு பிடிச்சிருக்கு, ஒரு கையில் அந்த ரோப்பு, அந்த முன்னே கட்டிப்படும் வடத்தை பிடிச்சிருக்கு, ஒரு கையில் அண்ணன் கட்டப்பட்ட. அப்போ அவர்கிட்ட சாலோட்டா வச்சுன்னே அண்ணனை ஒரு கையை வந்து கொஞ்சம் பொக்கி பிடி பொக்கி பிடிச்சா நம்ம நல்லா பெய்த்து கூட்டும்போது நாங்கள் அப்படியே வெள்ளத்தை தாண்டி போகிறோம். இப்போ எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. அப்புறம் அண்ணனை கையை என்னை கையில் தானே அப்படியே பறிச்சு விட்டேன். இப்போ அவர் வந்து கொஞ்சம் மிதந்து போகிறாரு. அவருக்கு வெள்ள இந்த வயத்தில் வந்து கொஞ்சம் ஏறு இருந்ததுதான். விட்டு அப்படியே போகிறாரு. எங்கள் பின்னியும் அதில் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறப்போ வந்து ஒரு 5:30 இருக்குது. அப்போ நான் சொன்னேன், இதில் கிடந்தால் நம்மளை ஒருத்தரும் நம்ம காப்பாற்ற வரமாட்டாரு. நம்ம எங்கே அப்படி நீந்து போகல கப்பாசிட்டு அந்த அளவுக்கு நீந்தி போவோம். அதாவது விசில வில வந்தாச்சுன்னா நம்மளை எடுப்பாங்க. நம்ம நல்லா டைம் இருந்தாச்சுன்னா அப்படியே போகும்போது 3வது எங்கள் கூட வந்த பையன் அந்த அல்பாரியன் உள்ள பையன் வந்து சொல்லி தான், அண்ணா வருங்க பக்கத்தில் வருங்க. அங்கே போன பிறகு தான் எங்களால் ஒரு அடியும் கரை நோக்கி நீந்து வர முடியாது அப்படி சொல்லிட்டு அவன் டக்குன்னு நேரிக்கையில் போயிட்டேன். அது விழிஞ்சு நாங்கள் ரெண்டு இருந்தோம் நீந்தி வாரோம். சாலோ நீங்கள் பக்கத்தில் வாங்கினா கண்ணு முடிச்சு பார்க்க முடியாது, எல்லாம் ரத்தம் காயமாட்டிருக்கு கண்ணு சவுத்து. அப்படியே இந்த தவளை மாதிரி அப்படியே இவ்வளோ நீந்தி வரும்போது எனக்கு தரிசனம் இல்லை, அங்கோட்டும் இங்கோட்டும் போகிறோம். இப்போ சாலோன்னு சொன்னால் அவன் சில டைமில் சத்தம் தருவான், சில சமயம் வந்து வேணும் அப்படியே நூற்றரில் அப்படியே கிணக்கி போக வேண்டிய டைம் ஆயிடுச்சு. இந்த சுண்டெல்லாம் வந்து தக்காளி மாதிரி வீக்கம் கொடுத்து அப்படியே இருக்குது, பார்க்க முடியாது அவனை கண் முடிச்சு. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எப்போ நம்ம கைங்காலும் கலைப்பு வந்து கீழே போகிறோம் அந்த நேரம் நம்ம கையை கொடுத்துன்னு கீழே போகல, அதுங்காட்டி கரையை நோக்கி போவோம். அப்படி சுமாராக அவர் அப்படி பேசி நாங்கள் 1.5 மணிக்கூருக்கு மேலே போனது போகிறதாகும். அங்கே அங்கோட்டு உள்ள பேங்க பார்க்கும்போது அங்கே ஒரு விசில் காணுது. சரி அதே போடி அங்கே போட்டு நேரே அங்கோட்டு நீஞ்சு போகிறோம். நீஞ்சு போய் அங்கே பக்கத்தில் போகும்போது பினி அது நூட்டரில் தக்கோட்டு போகிற மாதிரி காணுது. இது பினி நம்மளை காப்பாற்ற ஒரு ஆள் வரை இதோட நம்ம ஜீவம் போக்குது அண்ணிலேருந்து அப்படியே இருக்கும்போது நூட்டரில் போட்டாங்க. போட்டோம் போகிறதான் எங்களுக்கு கொஞ்சம் அதுக்கு பேருன்னா கப்பல் வந்தது, டீசல் டாங்கர் கப்பல், ஜப்பான் கப்பல். அவங்க வந்தப்போ அந்த கப்பல் எங்கள் பக்கத்தில் ஸ்லோ பண்ணி போட்டாங்க. எங்கள் ஒரு இது கொஞ்சம் தூரமாக ஸ்லோ பண்ணி போட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த கப்பலை நோக்கி நீஞ்சு போனப்போ அவங்க கப்பலில் ஏற்றி உடனே ஹெலிகாப்டருக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணி ஹெலிகாப்டர் வந்து எங்களை ஏர்போர்ட்டுக்கு கொண்டு இறக்கிச்சு. கோஸ்டல் கார்டு என்ன சார், எல்லையை தாண்டு போவோமா அப்படின்னு பார்த்துட்டு எங்களை பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு தான் கோஸ்டல் கார்டு சார். அது வேறு எதுவுமே பண்ண தந்துடுறதில்லை சார். ஈவன் இப்போ நீங்கள் இந்த ஓகி புயலை பார்த்தீங்க சார், எத்தனை பேர் கடலை தத்தளிச்சிருக்காங்க கேட்டால் சொல்கிறாங்க புயல் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதோட இது தாக்கம் அதிகமாக இருக்குது, அதனால் கோஸ்டல் கார்டால் அங்கே போக முடியாது சார். சார் ஜனவரி 26 ஆகஸ்ட் 15 சர்க்கஸ் காட்டலாம் சார் நீங்கள் முப்படைகளோட அணிவகுப்பு நடத்துகிறீங்க. இந்தியன் நேவி, an ocean of opportunities.
ஓபன் கங்கம் ஸ்டார் கங்கம் ஸ்டார் நாங்க கொடுத்த வாக்க நிறைவேற்றாம இல்ல ஓபன் கங்கம் ஸ்டார் கங்கம் ஸ்டார் ஓ ஓ ஓ ஓ பொறுமையா நான் கொடுக்கற பதில் கொஞ்சம் கேட்டு நீ கேட்ட கேள்வி என்ன காது கொடுத்து கேட்டேன் இல்ல ஓபன் கங்கம் ஸ்டார் ஓபன் கங்கம் நம்ம கோஸ்ட் கார்டு தான் புடிச்சிட்டு வந்தாங்க நம்ம நேவி தான் புடிச்சிட்டு வந்தாங்க ஓபன் கங்கம் ஸ்டார் தனிப்பட்ட மீனவர்களுக்கும் மத்திய அரசு நேரடியாக அவர்களுடைய அலுவலகத்திலிருந்து ஒவ்வொருவருக்கும் போன் பண்ணி சொல்லக்கூடிய நடைமுறை இருக்கிறதாங்கிறது எனக்கு தெரியலீங்க. நேரடியாக பார்க்கிறார்கள். இந்த 2400 பேரையும் காப்பாற்றியது கடலோர காவல்படை, கப்பற்படை, நேவி. அங்க களத்துல மக்கள் தண்ணீர்ல தத்தளிச்ச பொழுது உசுரை காப்பாத்தினது RSS பரிவார் இயக்கங்கள். மீனவர் தினத்தையும் பாஜக தான் கொண்டாடுகிறது, மீனவர்களையும் பாஜக தான் கொண்டாடுகிறது. 403 பேர் இப்ப வரைக்கும் நாங்க கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கோம் உயிரோட. அது இன்னைக்கு காலையில புடிச்சிருந்தா உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அர்த்தத்துல தம்பி சொல்றாரு, ஒத்துக்கிறேன். ஆனா இந்த 400 மேற்பட்டவங்க இன்னைக்கா காலையில புடிச்சேன், 30ஆம் தேதியிலேந்து புடிச்சிட்டு வந்தவங்க தான் அவங்க. அதுக்கு நான் ஒவ்வொன்றத்துக்கும் டேட்டு வாரி, டைம் வாரி, எங்கே பிடிச்சோன்றத கூட உங்களுக்கு விஷயம் கொடுக்குறேன்ப்பா. அந்த 408 பேரோ 5 பேரோ எங்கேருந்து யார் பிடிச்சிட்டு வந்தாங்க? நம்ம ஆட்கள் தான் பிடிச்சிட்டு வந்தாங்க, நம்ம கோஸ்ட்கார்டு தான் பிடிச்சிட்டு வந்தாங்க, நம்ம நேவி தான் பிடிச்சிட்டு வந்தாங்க. அது 1000 பேரை பிடிச்சிட்டு வந்தால் எனக்கும் சந்தோஷமாக தான் இருந்திருக்கும். இப்போ பல இடங்கள்லையும் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அத்தனை பேரை மீட்டு வந்தோம், இத்தனை பேரை மீட்டு வரோம். அது எப்படி செய்கிறாங்கன்னா, அந்த போட்டு சேஃபாக இருக்கிறவங்கள போய் கிளம்பியான துரத்தி, அதாவது புயலை சமாளித்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள போய் அவங்க கணக்கு கட்டுறதுக்காக நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அதிலே நிறைய அந்த போட்டுகளை இழந்து விட்டு நிர்கதியாக நிற்கிறாங்க. இப்போ அவங்க வந்திருந்தாங்கன்னா போட்டோடு வந்திருப்பாங்க. இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவங்களெல்லாம் நீங்கள் ஹெலிகாப்டர் அதில் ஏற்றி கிளம்பியான்னு சொல்லி கிளப்பி அந்த போட்டை அப்படியே, அதாவது வழியை விடுன்னு சொல்லுவாங்க, அப்படியே விட்டுருவாங்க கடலில். அது எங்கேயோ போய் கரையேறும். ஒரு போட்டு போகும்போது ஒரு கோடி ரூபா கிட்ட லாஸ் வரும். அதாவது அவங்களுக்குள்ள அந்த தளவாடங்கள், அந்த போட்டு எல்லாம் சேர்த்து ஒரு இந்த குடும்பம் கரைக்கு வந்தாலுமே திரும்ப அதில் பாதாளத்தில் தான் இருக்கும். இன்னைக்கு காலம்பர 11 மீனவர்கள் போயிருக்காங்க ஒவ்வொரு தேடுறதுக்கும். 11 பேர் உங்கள்லேருந்து இந்த ஊர்லேருந்து 11 பேர் மீனவர்களோட போயிருக்காங்க. இந்த ஊர்லேருந்து 2 பேர், மொத்தம் 11 பேர் போயிருக்காங்க. அந்த 11 பேர் 3 ஷிப்பில் இருக்காங்க, தேடுறதுக்கு போயிருக்காங்க. அவங்க வந்து ஒரு குறைந்த தூரம் தான் போகிறாங்க. நம்ம மீனவர்கள் சொல்லக்கூடிய பகுதிகளுக்கே அவங்க போகலை, போகாமல் எங்களுக்கு இவ்வளோ தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி ஹெலிகாப்டர்கள்லாம் நம்ம வீட்டு மாடிகை மேலே சுற்றிட்டுருக்காங்க, சரிங்களா? அப்போது அரசாங்கத்துக்கு அக்கறை இல்லாத தன்மையை தான் காட்டுது. செத்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை தான் காட்டுது. அது மட்டும் இல்லை, இந்த இந்த இஷ்யூவையே நாட்டுக்கு தெரியாமல் மறைக்கக்கூடிய ஒரு வேலை வந்து பயங்கரமாக நடந்துட்டுருக்கு.
மாநில அளவில் இருக்கிற அந்த டிசாஸ்டர் அதுக்கான பேரிடர் மேலாண்மை குழு எங்க, அதற்கான தலைவர் யாரு, முதலமைச்சர், அந்த தலைவராக இருக்க முதலமைச்சர் எத்தனை தடவை அந்த கூட்டத்தை கூட்டியிருக்காரு, கூட்டி மாவட்டம் தோறும் இருக்கிறதுக்கு யார் தலைவர் கேட்டீங்க, அந்த மாவட்ட ஆட்சியர்கள், அந்த மாவட்ட ஆட்சியர்கள் எத்தனை தடவை கூட்டி ஒரு டிசாஸ்டர் ஆனிச்சுன்னா, ஒரு பேரழிவு ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத மீட் பண்ணுங்க. இந்த முறை இந்த தாக்குதல் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வழமையா வழக்கமா நடக்காத ஒரு இடத்துல 92க்கு அப்புறம் கன்னியாகுமரியில தாக்குதல் இந்த பிரச்சனை நடக்குது அப்படிங்கும் போது முழுமையா அரசியந்திரத்தை குறை சொல்லிட முடியுமா? இல்லை, அதாவது நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு உயிரிழப்பு நடந்தாதான் அதை பத்தி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறது நமக்கு வழக்கம் ஆயிடுச்சு. இது வல்னரபிள் ஜோன் இல்லையே. சுனாமிக்கு வந்து இஓசி சென்டர்ஸ்ல இருக்காங்க, இப்ப கன்னியாகுமரி அந்த பட்ட அந்த சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் கடலோர மாவட்டங்கள் வந்து யூஎஸ் எமர்ஜென்சி ஆபரேஷன் சென்டர்ஸ் இருக்கு. நீங்க எத்தனை சென்டர்ஸ் எமர்ஜென்சி ஆபரேஷன் சென்டர்ஸா இயங்குதுன்னு போய் பாருங்க. அது எதுவும் இயங்குறது இல்ல. ஒரு ஆபீஸ் வந்து தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாடு வரை அவங்க அலுவலமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. 5 கோடிக்கு அங்கிருந்து மத்தியில இருந்து அமிச்ச அந்த உபகரணங்களை பிரிக்காம வச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மோசமா இருக்காங்க. டிஸ்மேண்டில் பண்ணாம இன்னும் வச்சுட்டு இருக்காங்க. நீங்க நாளைக்கு இப்போ வந்து நீங்க கேட்கலாம், சுனாமி தான் 2005 வந்துச்சு, 10 வருஷம் கழிச்சு நம்ம வரணும்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க? இதுதான் பிரச்சனை. அதாவது நீங்க வருமுன் காப்போங்கிறது என்னங்கிறது நமக்கு தெரியல. அரசாங்கம் இன்றைக்கு போர்க்கால நடவடிக்கை எடுத்திருக்குது. இது வரைக்கும் எந்த அரசாங்கம் இன்றைக்கு 12 கப்பல்கள் இந்த மீனவர்களை தேடக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்காங்க. ஹெலிகாப்டர் தேடுது, விமானப்படை தேடுது, இன்றைக்கு முடக்கி விட்டப்பட்டு இருக்குது. அதிகாரிகள் அங்க இருக்காங்க, 5 IAS ஆபீசர் இருக்கிறாங்க. வேற மாவட்டத்தில இருந்து தொழிலாளர்கள் ஊழியர்கள் எல்லாம் அந்த பகுதிக்கு போய் மீட்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எண்ணத்தில் இருக்குது, கடைசி ஒரு மீனவரை மீட்கும் வரை இந்த அரசாங்கம் 24/7 என்ற நடவடிக்கையில் இது தீவிர கண்காணிப்பில் இயங்கிட்டு இருக்காங்க. என்னதான் ஓட்டுக்கு சண்டை போட்டுக்கிறாங்களே, எப்படி போய் பார்ப்பாங்க? எப்படி எல்லாம் போனமா மிளந்தாங்க தெரியுமா? எவ்வளவு ஜனங்க மிளந்தாங்க, அதெல்லாம் மக்கள் பாத்துக்கிட்டு தான் இருந்தாங்க டிவில. நான் பார்த்த அந்த எலெக்ஷன் தான் முன்னணி நிக்கிறாங்களே, ஒளிஞ்சு அந்த மக்களை போய் யாரும் பார்க்கல. கன்னியாகுமரி இவ்வளவு அழிவு இருக்கு, இவங்க ரெண்டு பேர்ல யாருன்னா ஓடி போயிருக்கு, யாருமே போகல. ஏன்னா மீடியாவும் அங்கே நடக்கிற விஷயத்த வந்து இம்பார்ட்டாக காட்டாமல் இங்கே இருக்கிற விஷயத்த தான் வந்து மோஸ்ட்லி அவ வந்து லைவாக போட்டுட்ருக்காங்க. அது வந்து தேவையில்லாத விஷயம். மக்களுக்கு எது அவசியமோ அதுதான் தேவை. அவங்களோட உயிர் தான் முக்கியம், ஓகேங்களா? இத்தனை நாளாக அவங்க போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க, அதை வந்து மீடியாவில் காட்டாமல் யாருக்கு எனக்கு எலெக்ஷன் தான் முக்கியம்னு காட்டிகிட்ருக்காங்க. ஒக்கி புயல் பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக முதல்வர் எடப்பாடி குமரி மாவட்டத்துக்கு வந்த கதையை தன்னுடைய முகநூலில் பதிவு செய்திருக்கிறார் கன்னியாகுமரியைச் சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர். காலை 7 மணியிலிருந்து இதோ வராரு அதோ வராருன்னு சொல்லி செய்தித்துறை முன்னால் காத்து கிடந்தோம். 12 மணிக்கு அப்புறம்தான் முதல்வரின் வருகையை உறுதி செய்தார்கள். சமவெளியில் இருக்கும் ஒரு முதல்வர் வருவதை உறுதி செய்யவே இத்தனை பிரளயம். நீங்கள் மாயமான மீனவர் வாழ்வை உறுதி செய்வீர்கள் என்று நம்புவோமாக. ஒக்கி புயல் பற்றி ஒரு பத்திரிகையாளரின் நேரடி கள அனுபவங்கள்னு ஒரு புத்தகமே எழுதும் அளவுக்கு விஷயம் இருக்கிறது. குறிப்பாக அரசு அவிழ்த்து விட்ட பொய் மூட்டைகள், இந்த ஒற்றை புயல் அரசு அதிகாரிகள் மீதான நம்பகத்தன்மையே அசைத்து பார்த்து விட்டது. உண்மையில் இந்த நொடியிலும் உழைத்து கொண்டிருப்பவர்கள் ஊடக வெளிச்சம் படாத இளம் தலைமுறைகள்தான். சகல கட்சிகள் மீதும் நம்பிக்கை இழக்க செய்துள்ளது ஒக்கி புயல். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சென்றவர் 15,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ரப்பர் மரங்கள் வீழ்ந்து கிடப்பதை பார்க்காமல் தவிர்த்தார். மாறாக மக்கள் நடமாட்டம் குறைந்த கல்படி கிராமத்தில் பெயரளவுக்கு வாழை சேதத்தை ஆய்வு செய்தார். வரலாறு காணாத புயல் என்கிறார்கள். எடப்பாடி அரசு மட்டுமல்ல, 2015 சென்னை பெருவெள்ளத்தின் போது ஜெயலலிதாவும் இதைத்தான் சொன்னார். வரலாறு காணாத வெள்ளம் என்பதனால்தான் அரசு எதுவும் செய்ய முடியவில்லை என்றார். நூறாண்டுகளில் இல்லாத மழை
பெய்ய வேண்டிய மழை ஒரு நாளில் கொட்டி தீர்த்தது. அன்று முன்னெச்சரிக்கையின்றி செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட்டு வரலாறு காணாத வெள்ளத்தை உருவாக்கியது ஜெயலலிதா அரசு. இன்று முன்னெச்சரிக்கை செய்யாமல் மீனவர்களை கடலில் தவிக்க விட்டிருப்பதைப் போல அரசு செய்யாத மீட்புப் பணியை அன்று மீனவர்கள் செய்தார்கள். சென்னை வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்டார்கள். நிவாரணப் பொருட்களை அனுப்பினார்கள் தமிழக மக்கள். அவற்றின் மீது ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டது ஜெயலலிதா அரசு. பேரிடரின் போது மீனவர்களை அரசு கைவிடுவது இது முதல் முறையல்ல. தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு 1982, 2004, 2009, 2017 இந்த 4 பேரிடர்கள் தொடர்ச்சியாக வந்திருக்கு. பதினாறு பேர் மட்டும்தான் வந்து கரை வந்து சேர்த்துக்கிறாங்க. இன்னும் 30 போட்டு வரல. அந்த 30 போட்டில் வந்து இன்னும் ஆச்சு ஏதாச்சுன்னு வந்து அந்த நடவடிக்கை எடுக்கலை. வாழ்றதுக்கு எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. தொழில் என்பது எங்களால் பண்ணவும் முடியாது. எத்தனை மாதம் ஆகும் இல்லை எத்தனை வருஷம் ஆகும் கூட தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் வந்து பணம் காசு எடுக்க முடியாது. நாங்கள் அன்றைக்கி அன்றைக்கி தொழில் போனால் தான் அன்றைக்கி எங்களுக்கு சாப்பாட்டுக்கு எங்களுக்கு பொழப்பு. இப்போ அந்த பொழப்பும் எங்களுக்கு வந்து கெட்டு போச்சு. சென்னையில் இருக்க இன்னும் ஒரு சில விசைப்படங்களுக்கு நான் அந்த வாரதா புயலோட முழு நிவாரணம் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது ஓகி புயல் அங்கே பண்ணுறது எங்களுக்கு இங்கே இருக்கிற 10 நாள் நாங்கள் 10 நாள் தொடர்ந்து கடலுக்கு போகாமல் இருக்குமே நிவாரணம்னு கேட்கும்போது எனக்கு அதை பற்றி தெரிய தெரியாதுன்ட்டு மீனவர்த்தர் உதவி வைக்கிறேன். இரண்டாயிரத்தி 2009 பியான் புயலின் போது கடலுக்கு போன தன்னுடைய சகோதரரை இழந்தவர் இந்த இளைஞர். அன்று 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அரசு வேலைவாய்ப்பு என்று அறிவிக்கப்பட்டது. இன்று வரை கிடைக்கவில்லை. இன்றைக்கு எடப்பாடி அரசும் நிவாரணம் அறிவிக்கிறது. இதுவும் கிடைக்கப் போவதில்லை ஏன் என்று விளக்குகிறார் இந்த இளைஞர்.
9 வருஷத்துக்கு முன்னாடியே பியான் புயலுன்னு ஒரு புயல் வந்துருக்கு. அதில் என்னோடய சகோதரர் உட்பட 9 பேர் கடலில் காண இல்லாமல் போனாங்க. அப்போ வந்த திமுக மாண்புமிகு சுரேஷ்ராஜன் சுற்றுலாத்துறை அமைச்சர் வந்து எல்லா வீட்டையும் சந்தித்து குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை உங்களுக்கு 10 லட்சம் நிவாரணம்னு சொல்லி அறிவித்தார். எனக்கு இப்போ சிரிப்பு வர்றது என்னன்னு சொன்னால், நேற்றைக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய போராட்டத்திலையும் இந்த அதிமுக அரசாங்கம் அதே மாதிரி அறிவிச்சிருக்கு. இந்த மக்களுக்கு இதன் மூலம் நான் வெளிப்படுத்த வர விழிப்புணர்வு என்னன்னு சொன்னால், எடப்பாடி அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடியது டெட் பாடி கிட்டினவங்களுக்கு தான் 10 லட்சம் ரூபா, கிட்டாத எல்லாருமே வந்து மிஸ்ஸிங் லிஸ்ட், அவங்களுக்கு தேவையான ஆவணங்கள் எல்லாம் இதெல்லாம் எடுக்கணும், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் காப்பி வாங்கணும். எஃப்ஐஆர் காப்பி வாங்கினதுக்கப்புறம் அது மலையாளத்தில், கேரளத்தில் தொழில் போனவங்களுக்கு மலையாளத்தில் கொடுப்பாங்க, அதை இங்கிலீஷில் டைப் பண்ணணும். டைப் பண்ணதுக்கப்புறம் தாலுகா ஆஃபீஸில் இருந்து உறவு முறை சான்றிதழ், இல்லைன்னு சொன்னால் வாரிசு சான்றிதழ் வாங்கணும், பத்திரம் இங்கே எழுதி கொடுக்கணும். இவங்க திருப்பி வந்தால் நாங்கள் இந்த காசு 7 வருஷம் டிமாண்டு இருந்தாலும் இதெல்லாம் உத்தரவாதம் கொடுக்கணும், பத்திரத்தில் எழுதி கொடுக்கணும். அது போக நியூஸ் பேப்பர் கட்டிங், 9 வருஷத்து 7 வருஷம் 8 வருஷத்து முன்னே காணாத போன எவிடன்ஸ், இதை வந்து நம்ம மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் பேச்சுவார்த்தைக்கு வந்தபோது நான் சொல்லுதேன், எனக்கு ஒட்டுமொத்த கிராமமே பாதிக்கப்பட்டிருக்கு. நான் ஏமாந்த மாதிரி என்னுடைய கிராமத்தை ஏமாத்தாதீங்க, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் அப்படியே கண்ணை மூடிட்டு போயிட்டார். இது நீங்கள் பாருங்கள், அவர் ஏன்னா சட்டம் என்ன சொல்லுன்னு சொன்னால், கடலில் ஒரு ஆள் மிஸ் ஆனால் 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் அதை டெத்தை நன்றி அனௌன்ஸ் பண்ணோம். 7 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கவர்மெண்ட் தான் நமக்கு டெத்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அக்கறை போனோரே காணா பொன்னினு போனோரே, கடலின் அக்கறை போனோரே காணா பொன்னினு போனோரே, போய் வரும்போழெந்து கொண்டு வரும் கை நிறைய, போய் வரும்போழெந்து கொண்டு வரும். 14 தாவிலே பாலாழி திரையிலே மல்சகன் நெகமாருடே மாணிக்க கல்லு தராமோ. நாடோடி கதையிலே நட்சத்திர கடலிலே நாகநத்தகி மாரணியும் தானத்தின் முத்து தராமோ. பாதீரா பந்தலில் பஞ்சமி தளிகையில் தேவகன்னிகமாருடே கோமல் பூத்தாலி தராம. இங்கே அழிந்து கொண்டிருப்பது தனிப்பட்ட சில மீனவர்களின் உயிரோ தொழிலோ அல்ல, தம் உயிரை பணயம் வைத்து எல்லையில்லாத இந்த பெருங்கடலுக்குள் நுழைந்து மீன் வளத்தை நமக்கு அள்ளி கொண்டு வந்து கொடுத்த மீனவர் சமூகத்தின் வாழ்க்கை, பல நூற்றாண்டு காலமாய் இந்த கடலோடிகள் சேகரித்த அறிவு.
கடக்க இயற்கையை அவன் மூளையிலையும் அவன் மனசுலையும் பதிச்சு வச்சிருக்கான் மீனவன் சார். அவனுக்கு தெரியும் எங்க எந்த எந்த சமயத்தில் எந்த காத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பருவங்களுக்கு ஏற்ப பிடிக்கப்படும் மீன்களுக்கு ஏற்ப மாறக்கூடியது மீன்பிடி தொழில். ஒரு நாளில் சென்று திரும்புவது உண்டு, ஒரு வாரத்தில் திரும்புவோரும் உண்டு. அதிகபட்சம் 1500 கிலோமீட்டர் மேலே போவோம் சார். கடலுக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட 6 நாள் 7 நாள் இங்கே ஓடுவாங்க, 6 நாள் 7 நாள் அங்கே ஓடுவாங்க, 9 நாள் ஓடுவானுங்க, 10 நாள் கிட்ட மீன் பிடிப்பாங்க, 10 நாள் 15 நாள் இருப்பாங்க, 40 நாள் வரைக்கும் கடலில் இருந்து கடலில் போகக்கூடிய அந்த வாழ்க்கை வந்து 40 நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும். ஆழ்கடல் மீன்பிடிப்பு என்பது 40-50 நாட்கள் கடலிலேயே வாழும் வாழ்க்கை. குடிப்பதற்கு மட்டும் கொஞ்சம் நல்ல தண்ணீர், குளியல் கிடையாது. படகின் விளிம்பில் அமர்ந்தபடி காலைக்கடன், பகல் முழுவதும் கண்ணாடி போல சூரியனை பிரதிபலிக்கும் கொடும் வெயில், இரவில் கடும் குளிர். 20-30 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள படகுகளுடன் மட்டுமே தொடர்பு கொள்ள முடிந்த வயர்லெஸ் கருவிகள். ஏராளக்கடல் என்பது இருக்குது, அவன் 600 நாட்டிக்கல் மைலுக்கு மேலே, 1000 நாட்டிக்கல் மைலுக்கு மேலே, 2000 நாட்டிக்கல் மைலுக்கு மேலே போகிறான். ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது 2 கிலோமீட்டர் ஏறத்தாழ, 1.8 கிலோமீட்டர்ஸ். அவ்வளவு தூரத்துக்கு போகிறவன் ஆனால் சரியாக தகவல் தொடர்புக்கு ஒரு சேட்டலைட் ஃபோனு, ஒரு ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டம், ஒரு எக்கோ சவுண்டர், இந்த மாதிரி மீன்பிடி தொழில்நுட்பங்களோடு தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பு அம்சங்களையும் அவனுக்கு அனுமதிச்சிருந்தா, பேரிடர் குறித்த செய்தியை அவனுக்கு காலத்தை சொல்லி இருந்தால், அந்த செய்தி ஒரு படகுலேருந்து இன்னொரு படகுக்கு போய் மற்றவங்களுக்கு போய் அவங்க வந்து இந்த புயல் தாக்குவதற்கு முன்னால் வந்து சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கிளைம் எல்லா மீனவர்களும் ஒரே குரலில் சொல்கிறாங்க. மீன்பிடி, சமையல், மருத்துவம், படகு பழுதுபார்த்தல், என்ஜின் ரிப்பேர், எல்லா வேலைகளையும் 24 மணி நேரமும் செய்கின்ற உழைப்பு இது. அனைத்துக்கும் மேலாக உயிர் பற்றிய அச்சமே இல்லாத ஆளுமை திறன், இதுதான் ஒரு கடலோடியின் வாழ்க்கை. குமரி மாவட்ட மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு புகழ்பெற்றவர்கள். கிழக்கே வங்கதேசம், தெற்கே டிகோகார்சியா தீவுகள், மேற்கே சோமாலியா வரை இயல்பாக சென்று வருபவர்கள். தூத்தூர் மீனவர்கள் கட்டுமரப்படகின் காலத்திலிருந்தே சுறா மீன் பிடிப்பில் கைதேர்ந்தவர்கள். முக்கியமாக குமரி மாவட்ட மீனவர்களை பொறுத்த அளவில் மிகப்பெரிய துணிச்சல்காரர்கள் தொழிலையும் சரி. இன்றைக்கி தூத்தூர் பகுதி மீனவர்கள் வந்து அந்த பாரம்பரியமான மீன்பிடி முறைகளை இன்றைக்கும் வச்சுருக்கிறவங்க அவங்க தான். அதிகமான மீன்பிடித்தலில் ஈடுபடுறவங்க, துணிச்சலாக எங்கே வேணாலும் போய் தொழில் பண்ணக்கூடிய ஆட்கள். தமிழக மீன் உற்பத்தியின் பெரும்பகுதி சின்னஞ்சிறு குமரிக்கடல் கிராமங்களிலிருந்து வருவதற்கு காரணம் ஆழ்கடல் மீன்பிடிப்பு. குமரி மாவட்டத்தின் ஏற்றுமதி வருவாய், நாகர்கோவிலின் வணிகப் பொருளாதாரம், கரையோரம் உயர்ந்து நிற்கும் தேவாலயங்கள் அனைத்தும் மீனவ மக்களின் உழைப்பில் விளைந்தவை. கால்பந்து, கபடி போன்ற விளையாட்டுகளில் மீனவ இளைஞர்கள் காட்டும் ஈடுபாட்டில் அவர்களது பண்பாட்டில் இழையோடும் உழைப்பின் அழகு மிளர்கிறது.
நூற்றாண்டுகளாய் சேமிக்கப்பட்ட கடலோடிகளின் அனுபவம், கடல் சார்ந்த துறைகளில் இளம் தலைமுறை பெற்று வரும் அறிவியல் அறிவு, இரண்டும் கைவரப்பெற்ற மீனவர் சமூகத்தின் இளைஞர்கள் சர்வதேச கப்பல்களில் பொறியாளர்களாக பணியாற்றுகிறார்கள். மீன்பிடி தொழிலுக்கும் செல்கிறார்கள். அதில் நவீன தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். புயல் குறித்து முன்னெச்சரிக்கை தர தவறிய அரசின் தோல்வியை ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தின் மூலம் ஆழ்கடல் மீனவர்களை காப்பாற்ற வாய்ப்பிருந்தும் மறுக்கின்ற கடற்படையின் அலட்சியத்தை சாடுகிறார்கள். அவர்களுடைய அச்சத்தை அறிவீனத்தை எள்ளி நகையாடுகிறார்கள். 500 நாட்டிகளுக்கு உள்ளனா ஒரு 100 போட் இருந்தால் அது ஒரு 30-30 நாட்டிகளுக்கு உள்ளாடி ஓரோரு போட் இருந்தாலும் அந்த லைன் கிடக்கு. அப்போ ஏதாவது இவங்க நேவிக்கு தெரியும், எப்படியும் ஃபிஷர்மேன் எல்லாம் இது ஒரு சேனலில் கிடப்பாங்க, 65 கிடப்பாங்க அப்படின்னுலாம் நேவிக்கு தெரியும். அப்போ இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிட்டினதுக்கப்புறம் இப்போ கடலுக்குள்ளே போக வேண்டிய தேவையே இல்லை. கரையை இருந்துட்டு அந்த ஒயர்லெஸில் 65 சேனலில் இவங்க சொன்னா போதும், இப்படி ஒரு வேகமான புயல் வாரு அவன் நீங்கள் எல்லாரும் கரையை ஒருங்கன்னு சொன்னால் யாராவது ஒரு போட்டில் அந்த லைன் அந்த இவங்க இன்ஃபர்மேஷன் கிடச்சோன்னா அவங்க மாற மாற சொல்லி எல்லா போட்டிலையும் அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். அந்த எந்த முயற்சியும் அவங்க செய்யலை. அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் ஆணவத்தை அச்சமின்றி எதிர்த்து கேட்கிறார்கள். 400 அப்ப இருக்க நீயும் பேசு, நீயும் பேசு, ஒரு நிமிஷம் இரு, நீயும் பேசு, நான் நீ பேசுறத கேக்குற ஒரு நிமிஷம் இரு. கேட்க வேணாமா? நீ எப்படி பேசுறது? நீ எப்படி பேசுற? நான் கேட்கணும்ன்றதுனால பேசுறேன், காவல உண்ணுன்றதுனால பேசுறேன், வந்து இங்க பேசு. காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்கேன்பா, தப்பா நினைச்சுக்காத. இல்லப்பா நீ தப்பா சொல்லாத, நீ இன்று புதிதாய் தோன்றியதல்ல மீனவர் சமூகத்தின் இந்த எதிர்ப்புணர்வு. தென் தமிழகத்தை மரணத்தின் விளிம்பில் நிறுத்தியிருக்கும் கூடங்குளம் அணு உலையை எதிர்த்து நின்றவர்கள் இடிந்தகரை மீனவர்கள். Morning 10 till evening 4 o'clock asking the government to not load the nuclear fuel in the upcoming Kudankulam nuclear power plant. Getting into the sea is not something new for these fishing community, but this time they are doing it. சிங்கள கடற்படையையும் அதற்கு துணை நிற்கும் இந்திய கடலோர காவல் படையையும் எதிர்கொண்டு நூற்றுக்கணக்கில் பலியானவர்கள் ராமேஸ்வரம் மீனவர்கள். நாங்க இந்திய எல்லையில மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். நம்ம எல்லை பக்கத்துல கரையில இருந்து 7 நாடிகள் தான் நாங்கள் தொழில் பண்ண இடம். அங்கே இருந்து இலங்கை நம்ம வந்து இந்திய கோஸ்ட்கார்டு ராணி அபகாரம் இருந்துச்சு. அந்த கோஸ்ட்கார்டில் 77 நம்பர் அந்த கோஸ்ட்கார்டு மின்னல் வேகத்தில் வந்துச்சு. போட்டில் அப்படியே எல்லா ஆட்கள் மேலேயும் சுட்டாங்க. சுட்டதில் எனக்கு இப்படி காயாயிருச்சு. என்னோடய குண்டு புல்லு புல்லட்டு பொத்துட்டு வந்து இந்த பக்கத்தில் உள்ள சகரம் மேலே பட்டு அவருக்கும் காயாயிருச்சு. மெரினாவை அழகுபடுத்தும் உலக வங்கி திட்டத்துக்காக மீனவர்களை வெளியேற்ற முயன்ற எம்ஜிஆரின் துப்பாக்கி குண்டுகளை எதிர்கொண்டு வென்றவர்கள் மீனவர்கள். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நசுக்கிய போலீசிடமிருந்து மாணவ மாணவிகளை காப்பாற்றுவதற்காக போலீசின் வெறியாட்டத்தை எதிர்கொண்டவர்கள் மீனவர்கள். நாங்க மீனவர் எந்த சண்டைக்கும் நாங்க போகல. மீனவர்கிட்ட சண்டை போட போலீஸ் காசு இருந்தா அவங்க லட்டி மட்டும் எடுத்து சொல்லுங்க. நாகை பெட்ரோ கெமிக்கல் மண்டலத்தை எதிர்த்து நிற்பவர்கள் மீனவர்கள். ஒக்கி புயல் தாக்குவதற்கு முன்னரே மீனவர் சமூகத்தை குமரிக்கரையிலிருந்து தூக்கி எறிய முனைந்து வரும் இணையம் சரக்கு முனையத்தை எதிர்த்து போராடி வருபவர்கள் குமரி மீனவர்கள். கோரப்பட்ட எத்தனையோ திட்டங்கள் நிலுவையில் இருக்க யாருமே கேட்காமல் எங்கோ இருக்கும் ஒரு பண முதலைக்காக இணையம் கடலில் கொட்டி வீணடிக்கப் போகும் தொகை கொஞ்ச நஞ்சமல்ல. 27,570 கோடி. எதையும் சிந்திக்காமல் மக்களோடும் கலந்தாலோசிக்காமல் இப்படி ஒரு துறைமுகத்தை அவசர அவசரமாய்
கொண்டு வந்து திணிப்பதன் காரணம் என்ன என்பதுதான் இங்குள்ள ஒட்டுமொத்த மக்களின் குரலாக இருக்கிறது. அரசுக்கு வருமானமோ குமரி மாவட்ட மக்களின் வளர்ச்சியோ பிரதானப்பட்டதல்ல. அதானியின் வருமானமே முக்கியம் என்றால் எதுவும் சொல்வதற்கில்லை. அதற்கு குமரி மக்கள்தான் தீர்ப்பு சொல்வார்கள். சுனாமி, தானே புயல், வார்தா புயல், ஒக்கி புயல், எது மீனவர்களை அழித்தாலும் தனக்கு வேலை மிச்சம் என்று மகிழ்ச்சி அடைகிறது இந்த அரசு. மீன்பிடி தொழிலை பன்னாட்டு மீன்பிடி கம்பெனிகளிடம் கையளித்துவிட்டு இந்திய மீனவர்களை அவர்களுடைய கூலிக்காரர்களாக மாற்றுவது, தாஜ் ஒபராய் போன்ற நட்சத்திர விடுதி முதலாளிகளிடம் கடற்கரையை ஒப்படைத்து அவற்றை சுற்றுலா மையங்களாக மாற்றி மீனவர்களை அங்கே ஏவலாட்களாக மாற்றுவது, இயற்கை மீன்பிடி துறைகளை அதானி எஸ்ஆர் போன்ற முதலாளிகளுக்கு கொடுத்து மீனவர்களை அங்கே வாட்ச்மேன்களாக அமர வைப்பது, இவைதான் மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சி திட்டங்கள். மீனவர் சமூகத்தை கடற்கரையிலிருந்து அகற்றாத வரை இந்த வளர்ச்சி திட்டங்களை அமல்படுத்த இயலாது என்பது இந்த அரசுக்கு தெரியும். We welcome you to Mundra, an economic gateway for the nation. இந்தியாவுக்கு சொந்தமான கடற்பரப்பில் பன்னாட்டு கப்பல்கள் மீன்பிடிக்கவும் பிடித்த மீனை இந்திய கடற்கரைக்கே கொண்டு வராமல் அப்படியே வேறு கப்பலுக்கு கள்ளக்கடத்தல் போல மாற்றிவிடவும் சட்டப்படியே அனுமதிக்கிறது அரசு. அவர்களுக்கு மீனவர்களை காட்டிலும் சலுகை விலையில் டீசல் தருகிறது. இதன் காரணமாக மீனை தேடி இந்திய கடற்பரப்புக்கு வெளியே ஆழ்கடலுக்கு போக வேண்டிய நிர்பந்தத்துக்கு குமரி மீனவர்கள் தள்ளப்படுகிறார்கள். பாசன பராமரிப்பு இல்லாததால் தண்ணீருக்காக விவசாயி மென்மேலும் ஆழமாக நிலத்தை குடைய செலவு செய்து போண்டியாவதைப் போல ஆழ்கடலுக்கு துரத்தப்படும் மீனவர்களுக்கும் எரிபொருள் செலவு அதிகரிக்கிறது. உள்நாட்டு மக்களுக்கு மீன் விலை உயர்கிறது. ஆழ்கடலுக்கு செல்ல செல்ல மீனவர்களின் அபாயமும் அதிகரிக்கிறது. இலங்கை மீனவர்களைப் போல இங்கே சேட்டலைட் போனுக்கு அனுமதி கிடையாது. மீனவர்களுக்காக தனியே மீட்பு கப்பல் ஹெலிகாப்டர் எதுவும் கிடையாது. இதைவிட கொடிய அநீதி ஒன்று இருக்கிறது. ஆழ்கடல் பரப்பில் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் மீனவர்கள் இருக்கும் இடத்தை துல்லியமாக கண்டுபிடிக்கும் எஸ்ஏஆர் பீக்கன் என்ற கருவியை திருவனந்தபுரம் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் 2008 உருவாக்கியிருக்கிறது. ஆபத்தில் இருக்கும் மீனவர்கள் இதன் பொத்தானை அழுத்தவில்லை என்றாலும் இந்த கருவி கடல் நீரில் மூழ்கிய மறு கணமே இதிலிருந்து கிளம்பும் சிக்னல்கள் சேட்டலைட் மூலம் கடற்படை கப்பலை அடையும் விதத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த கருவி. இதன் விலை 10,000 ரூபாய். இது வெற்றிகரமாக சோதனை செய்து பார்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மீனவர் கைகளுக்கு இது வரவில்லை. இப்போ இதை வந்து நான் ரொம்ப நாள் முன்னாடி எங்க ஆபீஸ்ல கூட பேசியிருக்கேன். அதாவது எப்படின்னாக்க, செல்போன்ல வந்து நீங்க அவங்களோட பேசணும் அப்படின்னாக்க ஒரு 10-12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் பேச முடியும். அடுத்தது சேட்டலைட் போன்ங்கிறது ரொம்ப காஸ்ட்லி. அப்புறம் இன்னொரு சேட்டலைட் போன் எல்லாருக்கும் கொடுக்கவும் மாட்டாங்க. நேவ்டெக்ஸ் ஒண்ணு இருக்கு, அது வழியா அவங்களை ரீச் பண்ணலாம். அதுக்கு பிரிண்டட் ஃபார்ம்லயே அவங்களுக்கு போர்காஸ்ட் வரும், அதை ப்ரமோட் பண்ணலாமான்னு கூட யோசிச்சுருந்தேன். அதை பத்தி கூட பேசியிருக்கேன். ஃபியூச்சர்ல அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு, பாக்கலாம். சேட்டலைட் போனை கொடுத்து அது ஒரு பாதுகாப்பு கொடுத்து அது மாதிரி பண்ண முடியுமா தெரியல. ஏன்னா அது செக்யூரிட்டி இஷ்யூஸ்ல இருக்கு, எல்லாருக்குமே சேட் போன் கொடுக்க முடியுமான்னு தெரியல. இந்த தொழிலில் வளர்ச்சிகள் எல்லாமே மீனவர்களாக கொண்டு வந்தது. நீங்கள் ஒயர்லெஸ் கருவிகளாக இருந்தாலும் சரி, ஜிபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி,
இவனே வெளிநாட்டில் யாராவது இருப்பான், அவன்கிட்ட இந்த வாங்கிக்கிறது. புதிய தொழில்நுட்பங்களை எல்லாம் இவங்க தான் கொண்டு வர்றது. அரசாங்கம் எந்த ஒரு சிறு இதையும் செய்யலை. நீங்கள் வந்து சில கருவிகள்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இந்த பட்டினை அமைக்கினீங்கன்னா நீ உங்கள் படகு எங்கே இருக்குன்னு தெரியும் ஆபத்து காலத்தில். தூத்தூர் பகுதியில் அநேகமான போட்டுகளில் இதை கொடுத்துருக்காங்க படகுகளில், எதுவுமே வேலை செய்யலை, எல்லாமே கண் துடைப்பு. தெற்கே குளச்சலிலிருந்து வடக்கே புலிக்காட்டு வரையில் 17 இடங்களில் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு மீனவர்களுக்கு 20,000 வாக்கி டாக்கிகள் வழங்குவது என்ற திட்டத்தின்படி ஜெயலலிதா அரசால் வாங்கப்பட்ட வாக்கி டாக்கிகள் மீன்வடத்துறையில் சாக்கு முட்டைகளில் முடங்கி கிடக்கின்றன. டவர்கள் கட்டப்படவே இல்லை. இந்த தகவல் தொடர்பு இருந்திருந்தால் ஒக்கி புயலுக்கு முந்தைய நாள் புறப்பட்ட மீனவர்கள் உள்ளிட்டு நூற்றுக்கணக்கானவர்களை உயிரோடு மீட்டிருக்க முடியும். ஏன் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லை? வங்கிக் கடனில் தொடங்கி உயிர் பாதுகாப்பு வரை எதுவும் மீனவர்களுக்கு கிடையாது. இத்தனை உயிர்கள் அழிந்த பிறகும் ஒக்கி புயல் ஒரு பேரிடர் என்ற அங்கீகாரமும் கிடையாது. மீனவர்களை பொறுத்தவரை இந்த அரசுதான் ஒக்கி புயலை காட்டிலும் கொடிய புயல், சுனாமியை காட்டிலும் பெரிய பேரிடர். எந்த உதவியும் செய்யாவிட்டாலும் நாங்களே பிழைத்துக் கொள்கிறோம், எங்கள் சொந்த கைகளால் நாங்கள் உருவாக்கி கொண்ட வாழ்க்கையை அழித்து விடாதே, எங்களை வாழவிடு என்று கதறுகிறார்கள் மீனவர்கள். 50 நாள் கடல் இருந்தால் எங்களுக்கு மீன் வளரில்லை. இப்போ நீங்கள் அந்நிய படகுலாம் கொண்டு வந்து எங்களை அழிச்சு எங்களுக்கு ஒரு குடிசை உள்ள இருக்க எங்கள் எங்களை எங்கே மாற்றி எங்களை உடக்காதில் ஒன்று எங்களை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இப்போ எங்கள் வாழ்வாதாரம் எங்கே இருக்கு? துறைமுகம் வரப்போகிறோம், நீங்கள் எங்கேயாவது போங்கன்னு சொல்கிறாங்க, நாங்கள் எங்கே போவோம்? எங்களுக்கு கடல் தொழில் மட்டும்தான் தெரியும். மீனவர்கள் மட்டுமா? நெடுவாசல், கதிராமங்கலம், தஞ்சை விவசாயிகள், கடலூர் மீனவர்கள், கெயில் குழாய்க்கு பலியாகும் ஈரோடு கோவை விவசாயிகள், எல்லோரிடமிருந்தும் எழும்பும் குரல் இதுதான். உத்தரகண்டில் பக்தர்களை மீட்பதற்கு உடனே ஓடிய மோடிக்கு தமிழ்நாட்டு மீனவர்களின் கதறல் 20 நாட்களாக கேட்கவில்லை. குஜராத் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் கன்னியாகுமரி வந்தார் மோடி. வந்த இடத்தில் ஒரு மீனவ கிராமத்துக்கு கூட செல்லவில்லை. ஒக்கி புயல் குறித்த புகைப்பட கண்காட்சியை பார்த்துவிட்டு கிறிஸ்துமஸுக்குள் எல்லா மீனவர்களையும் மீட்டு விடுவோம் என்று அறிக்கையும் விட்டார். எங்களை ஒரு இது இல்லை, எங்களை ஒரு நடவடிக்கை எடுக்கல. இந்த மோடி வந்தாங்களா, இந்த மக்களை பார்த்து ஒரு குறைகள் செய்ய, இந்த மக்களுக்கு என்ன, இந்த மக்களுக்கு மக்களை ஒரு வீட்டில் அஞ்சாறும் போயிருக்குது, என்ன எப்படி இப்படின்னு ஒரு வாக்கு கேட்கலையே, ஒரு வாக்கு அந்த அண்ணன் நடிச்சவரில் வந்தது. பின்னி ஒரு அரசாங்கத்தில் உள்ள ஒரு ஆள் வந்தது, பழகுசாமி, அவனும் வந்து எங்கள் குறைகள் எல்லாம் கேட்கல. நாங்கள் வீடாக கேட்டோம், நாங்கள் இங்கே எங்கள் பிள்ளைகளை மீட்டு கேட்டேன், நாங்கள் வீடு கேட்கல, எங்கள் சொத்து தருங்க, எங்கள் பணம் தருங்களை கேட்கல, எங்கள் உயிரை காப்பாற்ற தருங்க, இப்படி சொல்லி நாங்கள் கேட்டோம். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு எலெக்ஷனும் ஒவ்வொரு ஓட்டு கேட்கறன்னு மட்டும் ஒவ்வொரு வீட்டில் வந்து கையை பிடிக்கிறதுல காலில் விடுறியா, நீ காலில் வந்து உழந்து தெரியுதா? இப்போ ஒவ்வொரு மக்களும் பாதிப்பு வரதில்ல, அந்த நேரம் ஒவ்வொரு வீட்டில் வந்து குறைகள் என்னன்னு சொல்லி கேளு. இங்கே ஒவ்வொரு மக்களும் இந்த இத்தனை ஊர் மக்கள், 7 ஊர் மக்கள் கண்ணீர் கரைச்சல் விட இதுகள், அவங்களுக்கு வந்து எலெக்ஷன் முக்கியமாக இந்த நேரத்தில் டிவி டிமில் ஒவ்வொரு நியூஸில் போடுறாங்க. எலெக்ஷன் நாங்கள் அந்த ஏரியாவில் பார்க்க போகிறோம், இந்த இதில் பாருங்கள், கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். இங்கே இருக்கிற மக்களை யார் சார் பார்க்க? இந்த கடலில் இத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கல, இவ்வளோ பயிற்சிகளுக்கு வந்து உங்களை அந்த உங்களுக்கு தேவை எலெக்ஷன் தான் முக்கியம், உங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் முக்கியம் இல்லை. எலெக்ஷன் இருக்கும், 10 கார்ல வருதா, போடுங்கம்மா ஓட்டு, அந்த சின்னத்தை பார்த்து போடுங்கப்பா ஓட்டு, இந்த சின்னத்தை பார்த்து அந்த பிள்ளைங்க இன்னும் மக்களால் தான் வருது அரசாங்கம், மக்கள் உண்டாங்கி தான் அரசாங்கம், மாநில அரசா இருந்தாலும் மத்திய அரசா இருந்தாலும் எங்க மக்களால் வர்றது தான் அரசாங்கம். மக்கள் இல்லைன்னு அரசாங்கம் இல்லை, உங்களுக்கு சம்பளமே இல்லை, நீங்க பதவியில இருக்க முடியாது.
இந்த மீனவ மக்களுக்கு 2500 ரூபா பரிதாப பைசான்னு கொடுத்துருக்காங்க. அரசியல் எங்களுக்கு தருதுன்னு சொல்லியிருக்கு. இப்போ அந்த அந்த வாக்கு எப்படி வந்தோன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த இங்கே ஓட்டு கேட்க போகிறீங்களே, அந்த வண்டி டீசலுக்கு அந்த 2500 ரூபாலையும் எடுக்க சொல்லுங்க. எங்களுக்கு அந்த காசு வேண்டாம். அந்த 2500 ரூபாயில் நாங்கள் பெண்ணுங்க போய் எங்கள் புருஷமாரை கொண்டு வந்து அந்த 2500 ரூபாயில் எங்கள் புருஷன் சம்பாதிச்சு தருவாங்க. வேண்டாம் எங்களுக்கு அந்த காசு, திருப்பி அவங்களே எடுக்க சொல்லுங்க. அந்த பிராண்டிய குடிச்சு குடும்பங்க எல்லாம் சீர்குலையுது. எங்களுக்கு எம்பியோ எம்எல்ஏ ராதாகிருஷ்ணன் உண்டா ஓட்டு கேட்க வரா? இதுவரை ஒரு நாள் வந்து இந்த மக்களை எத்தி பார்த்தாரா? ஒரு வாழைக்காய் நட்டா அடுத்து நடலாம், வாழைக்காய் விழுந்து போனா அடுத்து அதை நட்ட வைக்கலாம், நெல் கரிஞ்சு போனா அடுத்து அதை நட்ட வைக்கலாம். எது ஒரு மாடு செத்தா அது வேற ஒரு மாடு வாழ்த்தி வளர்க்கலாம். ஒரு மனுஷன் கூட என்ன முடியும்? உயிரை வாங்க முடியல. நீங்களும் வாங்க முடியுமா? இதெல்லாம் யா இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளல. அது நடந்த அன்னைக்கே பித்தன்மா ரெண்டு கப்பலை போட்ட இறக்கி இருந்தா எவ்வளவு மக்களை காப்பாத்தி இருக்கலாம்? யா காப்பாத்தல? நரேந்திர மோடி வந்து உலக எல்லாம் திட்டி பயணம். இந்த மக்களை ஒரு நாள் வந்து பார்த்து பாக்கட்டும். இந்த இரக்கமற்ற அரசை, கடற்படையை, கடலோர காவல்படையை நம்பி பயனில்லை என்று தாங்களே 16 மீன்பிடி படகுகளில் புறப்பட்டார்கள் குமரி மீனவர்கள். அவர்கள் முயற்சி வீண் போகவில்லை. ஆழ்கடலில் பழுதான படகொன்றில் செய்வதறியாமல் தவித்து கொண்டிருந்த 10 மீனவர்களை மீட்டிருக்கிறார்கள். மேலும் யாரேனும் உயிர் பிழைத்திருக்க கூடுமோ என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு உதவிக்கரம் நீட்டும் என்று எதிர்பார்த்து மணிக்கணக்கில் நாட்கணக்கில் உப்புக்கடலில் தவித்து மெல்ல அடங்கிய உயிர்கள் எத்தனை என்பதை யார் அறிவார்? கடலில் மாயமாகும் மீனவர்கள் என்றேனும் ஒரு நாள் திரும்ப வரக்கூடும் என்பது அந்த மக்களின் நம்பிக்கை. தந்தையை தொலைத்த பச்சிளம் குழந்தைகளும் அப்படித்தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். மூன்றாம் வகுப்பு. நல்ல சுத்த தமிழ்ல பேசிய, எந்த கிளாஸ் படிக்க இப்ப சொல்லு? மூன்றாம் வகுப்பு படிக்கிறியா? சரி சொல்லு. வேற என்ன? அவ பேர் என்னது? பாபி. இவ யாரு? யாரு தொட்டு சொல்லு எனக்கு, அப்பதானே தெரியும் யாரு. ஓ சரி. பாபின், சரி. உங்க அப்பா என்ன வேலை பார்க்காங்க? ஃபிஷிங். ஃபிஷிங் பண்றாங்களா? இப்போ கடல்ல விழுந்த பிறகு ஏர் வச்சாங்க, எல்லாரும் கீழே கிடக்காங்க.